வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் சொந்த திரைப்பட நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஆரம்பித்து 41 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. ஸோ அதை முன்னிட்டு ராஜ்கமல் நிறுவனத்தை பற்றி சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ராஜ்கமல் நிறுவனம் முதல்ல தயாரித்த படம் வந்து ராஜபார்வை. அதாவது ராஜ்கமல் நிறுவனம் வந்து 11 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் வச்சு படம் எடுத்திருக்காங்க. பல்வேறு வித்தியாசமான கதைகள், வெவ்வேறு நடிகர்கள், அதாவது தான் சொந்தமாக தயாரிக்கிற கம்பெனியில் சத்யராஜ் மாதவன் மாதிரியான, கடைசியாக விக்ரம் அந்த மாதிரியான வேறு நடிகர்களை போட்டு படம் எடுத்திருக்கிற ஹீரோக்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அதை கமல் சார் ராஜ்கமலில் பண்ணியிருக்காரு. நிறையா பிரேக் த்ரூ சொல்லக்கூடிய ஸ்டோரிஸு, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸு, மிகப்பெரிய கிளாசிக்ஸு எல்லாமே கொடுத்து 41 வருடங்களாக சீரும் சிறப்புமாக ராஜ்கமல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதோடைய லேட்டஸ்ட் தயாரிப்பு விக்ரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இப்போ ராஜ்கமல் நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலோட நிகழ்ச்சிகளோட அப்டேட் வந்து சேரும். முதல்ல ஹாசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் 1981 ராஜ்கமல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதில் வந்து முதல் படம் ராஜபார்வை. இந்த ராஜபார்வைங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது ராஜபார்வை படத்துக்கு அவர் என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் கமல் சார். அப்போ வந்து கண்ணதாசன் அவர்களை வந்து, கவியரசு கண்ணதாசன் அவர்களை வந்து பாட்டு எழுத அவரோட புது வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் வந்து பாட்டு எழுதணும், இந்த ஒரு பாட்டாவது, மற்றதெல்லாம் நீங்கள் கவிதா ஹோட்டலில் எழுதுறீங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு அவரை கூப்பிட்ருக்காரு. ஸோ கவிஞர் வந்திருக்காரு, இளையராஜா டியூனு, அந்த டியூனை ஓகே பண்ணிட்டாங்க. இவர் சிங்கீதம் சீனிவாசராவும் கமல் சாரும் உட்காந்து கவிஞர்கிட்ட பாட்டு வாங்குறாங்க. கவிஞர் எழுதுகிறாரு. அப்போ இளையராஜாவுக்கு வந்து என்னென்னா, அந்த டியூன் பிடிக்கல, இது இந்த டியூன் பிடிக்கல, நான் மாற்றி கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர் வந்து, ஏன்பா கமல், வந்தால் நீ ஏதாவது பைசா கொடுப்ப, செலவுக்கு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா நீ வந்து பாட்டே கேன்சல் பண்ணிட்டியப்பா அப்படின்னு இருக்காரு. உடனே எனக்கு இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சேன்ட்ருக்காரு. அதுக்கு கமல் சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு தான் இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு, எனக்கு வந்து இந்த படத்துக்கு டைட்டில் கிடச்சிச்சு, ராஜபார்வை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு வரி. ராஜபார்வை பார்க்கும் ஜோடி அப்படிங்கிற மாதிரி அந்த டியூனுக்கு வரி போட்டிருக்காரு. என்னோடய படத்துக்கு பேர் ராஜபார்வை தான் கவிஞரை, நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னு இருக்காரு. அப்போ கவிஞர் ஜாலியாக சொல்லியிருக்காரு, அப்போ பாட்டுக்கு என்ன பில் போயிடணும், அந்த பில்லை போட்டு அனுப்புகிறேன், பில்லை கட்டிடுன்றிருக்காரு. சரி கவிஞரை பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி உருவானது தான் ராஜபார்வைங்கிற தலைப்பு. கவிஞர் கவியரசு கண்ணதாசன் வச்ச பேர். ராஜபார்வைக்கு பிறகு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த நிறுவனத்தோட பேரை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல்னு மாற்றுறாரு. அவங்களுடைய தயாருடைய பேர் ராஜலக்ஷ்மிங்கிறதுனால அதை வந்து ராஜ் அப்படின்னு அந்த முதல் பார்ட்டையும், இவரோட பேரான கமலையும் வச்சு ஆரம்பிக்கிறாரு. சந்திரஹாசன் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த விக்ரம் படம், அதாவது 1 கோடி கனவு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் கமல் சார். அதில் வந்து விக்ரம் படத்தை பற்றி எழுதியிருக்காரு. விக்ரமுக்கு மிகப்பெரிய பட்ஜெட், அப்போ முதல்ல 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் விக்ரம். அந்த காலத்திலேயே வந்து முதல்ல வந்து அது கதையாக வெளியில் வந்தது. சுஜாதா அவர்கள் எழுதி குமுதம் புத்தகத்தில் வந்து அது கதையாக வந்தது. அதை தான் வந்து படமாக எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியாக அப்போவே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரெல்லாம் வச்சு ராக்கெட்டு, அந்த மாதிரி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமாக அந்த காலத்திலேயே எடுக்கப்பட்டது. அந்த படம் வந்து விக்ரம். அதில் பாடல்களும் சிறப்பாக இருக்கும். விக்ரமுக்கு அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை கோடி டிக்கெட்டு விற்றுது, எவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ், அதாவது 2 கோடி டிக்கெட் விற்கப்பட்டது. மிகப்பெரிய வசூல், இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதற்கு முன்னாடி வந்த அத்தனை திரைப்படங்களோட வசூலையும் நொறுக்கிருச்சு. 2 கோடி டிக்கெட்டுகள், அதுதான் இனி வரைய ரெக்கார்டு. எந்த படத்துக்கும் அவ்வளோ டிக்கெட் விற்கப்படலை. மோஸ்ட் என்டர்டைனிங், மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டு, அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. அது வந்து குல்லா பூவா நடித்த கமல், அவருடைய நடிப்பாகட்டும், படத்தில் நகைச்சுவையாகட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அவர் அந்த பழி வாங்குகிற கொலைகளாகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்து எல்லா மொழிகள்லையுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சது. ஹிந்திலையும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் அது. அப்பூர் ராஜான்னு ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அபூர்வ சோதரர்கள் அத்தகைய ஒரு சாதனையை பண்ணது. அந்த படத்தை இயக்கியது சிங்கீதம் சீனிவாசராவ். விக்ரம் படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் ராஜசேகர். அடுத்ததான் சத்யா.
சத்யாங்கிறது வந்து ஒரு ரீமேக்கு, அது வந்து நம்ம இவர் ஜாவித் அக்தர் எழுதின ஒரு கதை. அதாவது ஜாவித் அக்தர் எடுத்த படம் அர்ஜுன் அப்படிங்கிற படம் ஹிந்தியில், அதில் வந்து சன்னி தியோல் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதாவது எப்படி வந்து ஒரு வேலை இல்லாத இளைஞன் அரசியல்வாதிகளால் அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க, யூத்தை வந்து எப்படி அரசியல்வாதிகள் பயன்படுத்தி தூக்கி எறிகிறாங்க அப்படிங்கிற ஒன்லைன் தான், அதை தான் வந்து சத்யாவாக பண்ணியிருந்தார் கமல் சார். அதில் வந்து இயக்குனராக சுரேஷ் கிருஷ்ணாவை அறிமுகப்படுத்தினார், அதுதான் அதில் பியூட்டி. பாலச்சந்தரே அறிமுகப்படுத்தாதப்போ அவருடைய அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை கமல்ஹாசன் அறிமுகப்படுத்தினார். ஸோ இதுக்கு வந்து ஷோலே படத்தோட கேமராமேன் அன்வர் கேமரா பண்ணார். இது வந்து ஒரிஜினலை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதை வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப அருமையாக வந்த படம் சத்யா, அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக ராஜ்கமலுக்கு அமைந்த படம் அது. அதில் பாடல், அதாவது லதா மங்கேஷ்கர் எஸ்பிபி பாடின பாட்டு வளையோசை சாங் வந்து எந்த காலத்துலேயும் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு பாட்டு. அதில் கமல் அமலா பேர் வந்து சூப்பராக இருக்கும். அதில் அந்த அந்த படத்தோட கருத்து, அதில் வரக்கூடிய பாடல்கள், அந்த தேடி தீர்ப்போம் வா அப்படிங்கிற அந்த அந்த தலைப்பிலேயே கமல் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசனோட பாணி என்ன அப்படின்னா, அவருடைய அவருடைய பாணி அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் ப்ளஸ் வந்து ஆர்ட் ரெண்டையும் கலக்கிறது, வர்த்தகம் வித்தகம் ரெண்டையும் இணைக்கிறது தான் அவரோட நோக்கம். ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்து யாருமே பார்க்காத ஒரு படத்தை அவர் எடுக்க விரும்பலை. அதே சமயம் ஒரு 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 அரசை பயங்கரமான மசாலா படம் எடுத்து, ரொம்ப ஃபார்முலா படம் எடுத்து மக்கள் வந்து என்னையா அது ஏற்கனவே பார்த்ததையே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் வந்து சலிச்சு போகிறத அவர் விரும்பலை. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாத்து, மிடில் பாத்து, அதாவது இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் உருவாக்குனது தான் தேவர் மகன். தேவர் மகன் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ், மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை. அதை வந்து எல்லா பெரிய பெரிய இயக்குனர்கள், பல இயக்குனர்கள் உருவாக காரணமாக இருந்தது. பல இயக்குனர்கள் வந்து அதை மிஷ்கின் மாதிரி, கௌதம் மேனன் மாதிரி ஏராளமான இயக்குனர்கள் அந்த அந்த படத்தை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாபெரும் வெற்றி பெற்றது அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் வந்து கமல்ஹாசன் தான். அந்த படத்துக்கு வந்து இயக்குனர் வந்து பரதன். தன்னுடைய மானசீக குரு, தன்னுடைய துரோணாச்சாரியார் சிவாஜி கணேசனை வந்து நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அவர் வாயால் வசனம் பேச வச்சு அழகு பார்த்து அவர் தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டார். அது ஒரு முக்கியமான படம் கமலுக்கு வந்து சிவாஜி நடித்தது, அதில் ஒரு சிறப்பான அம்சம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படத்தை சத்யராஜை வச்சு எடுத்தார். அது சந்தான பாரதி இயக்கத்தில் சத்யராஜா கதாநாயகனாக, வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த சத்யராஜா கதாநாயகனாக வச்சு எடுத்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த விழாவில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி வந்து அதில் நடித்த கலைஞர்களுக்கெல்லாம் ஷீல்டு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி படமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அமைந்தது. குருதிப்புணல் இந்த படம் வந்து கோவிந்த் நிஹால்னி எடுத்த ஹிந்தி படத்துடைய ரீமேக்கு. அது ஒரு நல்ல படம். அது ரெண்டு வயசான ஆக்டர்ஸ், இவர் மாதிரி ஓம்புரி மாதிரியான ஆக்டர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய படம். அதை வந்து தமிழில் வந்து டோட்டலாக ஏராளமான மாற்றங்களோடு பண்ணி வெகு சிறப்பாக எடுத்து பி சி ஸ்ரீராமை வந்து அதுக்கு இயக்குனராக்கி சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த இசை, நம்மவர் மகேஷ் அதை அதுக்கு அவர் பின்னணி கொடுத்துருந்தார். பாடலே இல்லாமல் ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகராக ஒரு சிறப்பான படமாக, எல்லாராலும் பாராட்டப்பட்ட படமாக. அதில் வந்து வசனம் வந்து திரைக்கதை வசனம் வந்து கமல், அதில் வந்து கமல் சாரோட வசனங்கள் பல இடத்துல சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த படம் ஒரு தீபாவளிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் வந்து குருதிப்புணல். சதிலீலாவதி, சதிலீலாவதி முழு நீள நகைச்சுவை படம். அது வந்து பாலு மகேந்திரா அவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அதில் வந்து கமல்ஹாசனுக்கு ஜோடியாக வந்து கோவை சரளா நடித்தது தான் அதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக அமைஞ்சுது. அதில் வந்து சக்திவேல் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொங்கு தமிழ் பேசி நடிச்சிருந்தார் கமல் சார். இது வந்து பாலு மகேந்திராக்காகவே எடுக்கப்பட்டது. அவர் நடுவில் கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தப்போ அவருக்கு பண உதவி பண்ணால் அது மரியாதையாக இருக்காது, அதுக்கு அவரை படத்தை ஏற்க சொல்லி அதுக்கு சம்பளமாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அது தமிழில் மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் வந்து ராமா ஷாமா பாமாங்கிற பேரில் ரமேஷ் ரவிந்த் அவர்கள் இயக்கி அந்த படம், அதே கமல் சார் வந்து அதே ரோல் பண்ணி பெரிய ஒரு ஹிட்டான படமாக அது அமைந்தது. அது ஒன்றும் இல்லை, மனைவி வந்து குண்டாக இருக்கிறதுனால இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறத வச்சு அதில் அதில் வரக்கூடிய நகைச்சுவை அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அது வந்து அந்த காமெடி வந்து நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கமல் சாரும் அந்த கோவை சரளாவும் பேசக்கூடிய காமெடி, அவங்களோட அந்த ஸ்லாங்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி
ஒரு பெரிய வெற்றி படமாக, அது பொங்கல் ரிலீஸ் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 41 வருடங்கள் நிறைவு ராஜ்கமல் நிறுவனம் ஆரம்பித்து. ஸோ முதல் பார்ட்டில் இந்த படங்களை பற்றிலாம் பார்த்தோம், இதுவே நெருக்கி 10 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ மீதி உள்ள படங்களை அடுத்த பார்ட்டில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து மற்ற பழைய கம்பெனிகள்லாம் இப்போ படம் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் படமே எடுக்கிறதில்ல. இப்போ கவிதாலயா ஏவிஎம் மாதிரியான கம்பெனிகள்லாம் வெப்சீரீஸில் நுழையிறாங்க. ஸோ இப்போ ராஜ்கமலும் வெப்சீரீஸையும் எடுக்க ஆரம்பிக்கணும், படங்கள் மட்டும் எடுத்தால் பத்தாது. ஸோ அவர்களுடைய 50வது படமான விக்ரம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பார்ட்டை இதோட முடிச்சுப்போம், அடுத்த பார்ட்டில் சந்திப்போம்.